குழந்தைகளின் சுட்டித்தனமும் கற்பனை திறனும் கலந்து உருவானதுதான் இந்த வாழ்த்து அட்டைகள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டுக்கு முன்பாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்த்து அட்டைகளை வரைந்து உருவாக்கியவர்கள் மடலை பேச்சு மாறாத குழந்தைகள்தான். கொரோனா முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்து வரையப்பட்டுள்ள இந்த வாழ்த்து அட்டைகளை காணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார் சுகாதார பணியாளரான பரிமலா. இந்த கொரோனா பீரியட்ல நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம், ஆனாலும் நிறைய பேஷண்ட் நல்லாயி போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த கஷ்டமான பீரியடில் இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தேங்க்யூ கொடுத்துருக்கிறது, ஒரு அப்ரிஷியேட் பண்ணியிருக்குது. இன்னும் நாங்கள் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய பேஷண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி நாங்கள் இது பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இது கொடுத்துருக்கிறது எங்களுக்கு பயங்கர எனர்ஜி, அதாவது நாங்கள் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணுன்றதுக்கு கொடுத்துருக்க எனர்ஜி மாதிரி இருக்குது எங்களுக்கு. மருத்துவ பணியாளர்களை சினிமா சூப்பர் ஹீரோக்கள் போல, பூமியை காக்கும் சேவகன் போல என பல்வேறு வடிவங்களில் வரைந்து குழந்தைகள் தங்களது நன்றியை தெரிவிக்கும் வகையில் பல வண்ணங்களில் இருந்தன இந்த வாழ்த்து அட்டைகள். இந்த கொரோனா பீரியடில் இங்கே ஒர்க் பண்ணுறத பேஷண்ட்டு கூட நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களை அப்ரிஷியேட் பண்ணி இது போட்டிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாகவும் எனர்ஜியாகவும் இருக்குது. இன்னும் நாங்கள் எவ்வளோ பேஷண்ட் வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம், எங்கள் தைரியமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற 24 மணி நேரமும் உழைக்கும் முன்கள பணியாளர்களின் முகங்களில் சின்ன புன்னகையை வரவழைக்கும் இந்த மழலைகளின் செயல்கள் நிச்சயம் பாராட்டுக்குரியதே. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.